நமது அலுவலகம் தாக்கப்பட்ட போது கூட நாம் இதை பெரிய ஆர்ப்பாட்டத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தோம். ஆனா அந்த நேரத்துல சட்டம் ஒழுங்கு நம்மால் பாதிப்படைந்து விடக் கூடாது என்பதற்காக தூய தமிழ் என்று நமது தலைமை வருத்தப்பட்டதால் நாம் அன்று பொறுமை காத்தோம். தலைமை நீ தப்பிச்ச இல்ல உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிருப்பான். ஆனா இனிமேல் பொறுத்துக் கொள்ள போவதில்லை. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம். நாங்கள் பொங்கி எழுந்தால் அது என்ன பொங்கல்? தமிழகம் தாங்காது தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா பார்க்க போட்டிருக்கோம். இந்து மதம் என்றா ஆத்தியாரே நான் பேசுறதுக்கு வயலே அண்டு போச்சு. ஏதோ நாம தாக்கப்படுவதற்காகவே பிறந்தவர்கள் போல அடி வாங்கத்தினே அலவட்டு செஞ்சா இருக்கோம். போய்டுமா போய் புறா. இனிமேல் யாரும் பாஜக தொண்டர்கள் மீதும் சகோதர இயக்கங்கள் மீதும் கை வைப்பது மட்டுமல்ல ஒரு தூசி கூட படக்கூடாது. சுத்தம் அரசியல் உங்களுக்கு மட்டுமே செய்ய தெரியுமா? எங்களுக்கும் செய்ய தெரியும். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. நாம் ஒண்ணு கிள்ளி கீரலை சும்மா கிள்ளி கிள்ளி போட்டுக் கொண்டிருப்பது. நாம் கூட்டி வரும் கூட்டம் இனிமேல் அவர்களை அச்சுறுத்த வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். பயமுறுத்த வேண்டும். அவர்கள் பயப்பட வேண்டும். பயமா அது கடிச்சிடாத. அவர்கள் பயப்பட வேண்டும். நாங்கள் பொங்கி எழுந்தால் என்னடாச்சு பொங்கிட்டா? நான் பெற்றெடுத்த பையன் சிந்து யார் வேணா பண்ணி பாக்கிட்டு வம்பு. நாட்டுக்கு இருக்கிறது யார் வேணா பண்ணி பாக்கிட்டு வம்பு. எங்களுக்கு இருக்குது தெம்பு.